லைக் தட்டி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நான் கிட்டத்தட்ட யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 5, யூனிட் 6 நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வரீங்க அப்படின்னா நம்ம கனிமேக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 10th நிறைய மெட்டீரியல் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருப்போம், உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு குட் ஈவினிங். ஓகேங்களா, 10th பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம 2 மார்க் 5 மார்க் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி எல்லாமே ஆன்சரோடையே இருக்கும். இந்த பிரிவு பொறுத்தவரை லெஃப்ட் சைடில் போயம் இருக்கும், ரைட் சைடில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் போயம், ரைட் சைடில் ப்ரோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, மிங்கிலாக இருக்கும், டைட்டிலில் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 2 மார்க்ஸும் நான் ஆன்சருக்கு வச்சு கொடுக்குறேன். எல்லாமே நீங்கள் இதை படித்தாலே போதும், நல்ல மார்க் எடுக்கலாம். அண்ட் தென் அப்கமிங்கில் ஒரு 6:30 to 7:00 பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட் வீடியோ அப்டேட் பண்ணுவோம். அண்ட் தென் ஒரு கொஸ்டின் பேப்பரும் கொடுப்போம். இந்த 3 கிளிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அண்ட் தென் இதற்கான லிங்க்கும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸ் தான் வரும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நீங்கள் 30 மார்க் தான் படிக்கிற மா 30 மார்க் தான் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். மீது 70 மார்க் கிராமர் பார்ட் தான். அதுவும் என்னென்ன 6:30 to 7:00 சொல்லுவேன், ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கனிமேக் எஜுகேஷன் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சண்ட 10th சப்ஜெக்ட் இங்கிலீஷ் 2 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். எந்த வீடியோ எப்படி எழுதணும், எப்படி எழுதினா மார்க் கொடுப்பாங்க, எந்த பேப்பர் பிரசன்டேஷன் படி எழுதினா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நான் எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதிடுறேன் சார், நான் பேரால் எழுதிறேன். ஆனால் 5 மார்க்ஸுக்கு 3 மார்க் 4 மார்க் தான் தராங்க, 2 மார்க்லாம் 1 மார்க் தான் தராங்க, அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் பர்சனலாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு. வீடியோ ஒரு லைக் தட்டி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நான் கிட்டத்தட்ட யூனிட் 3, யூனிட் 5, யூனிட் 6 படித்தாலே போதும். போயமில் இந்த 3 லெசன் படித்தா போதும், சப்ளிமெண்ட்ரியில் 2 லெசன். அண்ட் தென் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 6 பேராகிராஃப், நீங்கள் 6 லெசன் படித்தாலே போதும். அதில் என்னென்ன நான் சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்காங்க. முதல்ல பேராகிராஃபை பொறுத்தவரை 2 மார்க்ஸ் நம்ம அப்படியே அப்கமிங் அப்படியே கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. வீடியோ 2 to 3 மினிட்ஸ் தான் இருக்கும், ஸோ ஃபுல்லாக பாருங்கள். பேராகிராஃப் எடுத்து 2 மார்க் தான். அண்ட் தென் 6:15 கிராமர் பார்ட்டுக்கு ஒரு வீடியோ வரும், அதுவும் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, எப்படி எழுதணும் அப்படின்னா, போயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைஃபு, ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படியே நான் ரெண்டுமே சொல்கிறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. 2 லெசன் பார்த்துட்டே வாங்க, இந்த பக்கம் 1 லெசன், இந்த பக்கம் 1 லெசன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் டாபிக் என்ன டாபிக்கோ, த போயட் விஷ், த டுடே உமன் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த போயட் ஜெர்னி, இங்கே சப் டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் அங்கே த உமன், த ஹோப் ரைசர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, த போயட் ஹோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முடிச்சுட்டு ஃபைனலாக கன்க்ளூஷன் அப்படின்னு முடிச்சிருங்க. இது நீங்கள் எழுதலாம், ஒரு 1 பேஜ் வந்துடும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இல்லை கடைசியில் மாரல் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதே மாதிரி பாக்ஸ் போட்டு மேலே சினாப்சிஸ் அப்படின்னு எழுதினா உங்களுக்கு போதும் இதுவே. ஓகேங்களா. இது போயமில் இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, போயமில் அண்ட் தென் அடுத்து இந்த பக்கம் போயம், அந்த பக்கம் ப்ரோஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன் சேம் ஆஸு. அண்ட் தென் அடுத்து என்னென்ன சப் டாபிக்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இதற்கான லிங்க்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிடிஎஃபாகவும் அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் ரெஃபர் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் அஸ் கன்க்ளூஷன் எழுதிட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் 2 மார்க் 5 மார்க்லாம் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் தென் 1 மார்க்கு நம்ம போடுற கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். 1 மார்க்ஸ்லாம் நான் வீடியோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சார், என்னென்னலாம் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப டவுட்ஸாக இருக்குது, கிராமர் பார்ட்லாம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற பேர் எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் தென் இங்கிலீஷில் யாருக்கெல்லாம் 90 அபோவ் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றதையும் ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. எல்லாமே நான் படித்து முடிச்சிட்டேன் சார், கிராமர் பார்ட் மட்டும்தான் நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றவங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதுதான் நம்ம இம்பார்ட்டன் சொல்லி கொடுக்குறோம். அதனால் ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக படிங்கப்பா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும் வீடியோ, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு யூஸாக இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போயம், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸு, எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன், கிளியராகவே இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் அது யூட்டிலைஸ் பண்ணி படிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஓகே, அண்ட் தென் பேராகிராஃபோட ப்ரொசீஜர் நான் சொல்லிட்டேன்ல, சினாப்சிஸ் போட்டுக்கோங்க, சப்ஹெட்டிங்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி எழுதிங்கன்னா நல்ல மார்க்கே உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா.
நான் இம்பார்ட்டண்ட் பேராகிராஃப் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த பேராகிராஃப் படித்தாலே போதும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அப்படியே கண்டினியூவாக 2 மார்க்கும் இருக்கும், அதையும் கண்டினியூவாக பார்த்துக்கோங்க. ஸோ இது சிங்கிளாக தான் இருக்குது, அப்படியே சிங்கிளாக பார்த்துக்கோங்க. நான் அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோலிங்கில் தரேன். ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு லாஸ்ட்டு குவஸ்டின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, கண்டினியூவாக நம்ம 2 மார்க்ஸும் பார்க்கலாம். பார்க்கலாம் எத்தனை பேர் 2 மார்க்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே சார் நான் படித்த கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, ரொம்ப தேங்க்யூ சார், ஈஸியாக இருக்குது சார், கிராமர் பாட்டும் அப்டேட் பண்ணுங்கள், எத்தனை பேர் கமெண்ட் செஷனில் சொல்கிறீங்கன்னு எதிர்பார்க்குறேன். 2 மார்க்ஸ்லாம் நான் ஆல்ரெடி நான் படித்த கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 மார்க் செஷனும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, 5 மார்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் 10th பப்ளிக் வரைக்குமே படிக்கக்கூடிய இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 2 மார்க்கும் பார்க்க போகிறீங்க. 5 மார்க்கில் எப்படி எப்படிலாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், எப்படி பண்ணால் மார்க் கிடைக்கும் அப்படின்றது ஃபுல்லாக நான் சொல்லுவேன். எந்தெந்த லெசன்ஸ் படித்தா போதும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் பப்ளிக் வியூவில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 6 பேராகிராஃப் படித்தாலே போதும். ஓகேங்களா? என்னென்ன நான் சொல்லிடுவேன் பப்ளிக் அப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ப்ரோஸில் 2, போயமில் 2, அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரியில் 2, 6 பேராகிராஃப் படித்தாலே போதும். அதை நம்ம வியூ பண்ணி இப்போ நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது தேவைப்படும். ஸோ உங்களுக்கு நான் ஆன்சர் கீயோடே கொடுத்துருக்குறேன். அப்கமிங் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர் பார்ட் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துருவேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துருவேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள். வித்தவுட் ஆப்ஷனோட படிங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ 2 மார்க்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க.